ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இறால் கிரேவி பார்க்க போகிறோம். நான் 1/2 கிலோ இறால் வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணோடனே 150 கிராம் வந்திருக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் பாருங்கள். 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு, 7-6 பள்ளி பூண்டும், 1 துண்டு இஞ்சி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் சோம்பு 1/4 ஸ்பூன், அப்போ மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும். இப்போ நம்ம இறால் என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சத்தூளையும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுப்போம். 1 ஸ்பூன் தயிர் விட்டுக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கோக் பண்ணி அப்படியே வச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்க போகிறேன். 70 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகும், 1/4 ஸ்பூன் சோம்பும் போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், கடுகு எண்ணெய் பொரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணியிருக்கோம்ல, இதை போட்டிருக்கோம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோம், அரைக்கலை. இறால் தொக்குக்கு வந்து தட்டி போட்டு சமைச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுவோம். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இறாவை போட்டுக்குவோம். போட்டுட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கிளறிட்டு அப்படியே மூடி வைப்போம். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். இது கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ப போட்டுக்கோங்க. நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் சமைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சாப்பிட அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். நமக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. நான் தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ ரொம்பவே அழகாக வந்துடுச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு 1 கிளறு கிளறிடுங்க. கிளறிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ இந்த சமையலை சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த இறால் தொக்கை சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.